இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக செய்தி பார்ப்போம். அது ஒன்று கொரிந்தியர் 1:28 வசனங்களை வாசிப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அது இப்படி அற்பமாக எண்ணப்பட்ட ஆச்சரியமா ஆகும் என்று இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு வேலையில எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல திறமையுள்ள படிப்புள்ள மனுஷனை அழகு உள்ளவனாக பலசாலியாக இருந்தாதான் ஒரு வேலைக்கு அழகு உள்ளவனாக இருக்கணும் எடுத்துக்கொள்ளுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அன்லக்கி ஃபெலோ, நான் எதுக்கு ராசி இல்லாதவன், எல்லாத்தையும் இழக்கக்கூடிய மனுஷன் தான் நான் என்று சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, எதுக்காக நான் பிறந்தேன், கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு மனிதன் எப்தா தன் சொந்த ஜனங்கள் மூலமாக தன் தகப்பன் தன் கூட பிறந்த சகோதரன் எல்லாம் அந்த மனிதனை எப்தாவை ஒதுக்கி வைத்தார்கள். ஏனென்றால் அந்த எப்தாவுடைய தாய் திருமணத்துக்கு முன்பாகவே இந்த மகனை எப்தா பெற்றெடுக்கனால ஒரு விதமான பட்டத்தை கொடுத்து அந்த மகனை ஒதுக்கி வைத்தார்கள். தோப்பு என்ற தேசத்துக்கு அவர் கடந்து போகிறார். எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாட்டு கடந்து போகிறார். அங்கே போய் தனிமையிலே என்ன செய்தார்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கசாலியாக ஒரு யுத்தம் செய்கிற மனிதனாக அங்கே வாழ்ந்து வந்தார். நடந்தது என்ன, அப்பொழுது இவர் தேசத்தின் மீது பகையாக அம்மனியர் படையெடுத்து வந்தார்கள். இவங்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும முடியல, ஏன்னா யாருமே ஒரு பராக்கசாலி இல்லை, இந்த ஜனங்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. தோப்பு தேசத்திலேயே போய் எப்தா இருக்கிறாரே, ஒருவேளை எப்தாவை கூப்பிட்டா நம்மளை வருவாரா என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும், ஏன்னா அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பராக்கிரசாலியாக இருக்கிறார். தகப்ப தாய் எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலும் எப்தா என்ன செய்தார்னா, தன்னுடைய திறமையிலே அவர் காலோண்டி நின்றார். தேவனுடைய கிருபையில் அவர் வாழ்ந்தார். கடைசியில் எந்த ஊரார் எப்தாவை ஒதுக்கினார்களோ, தன் தாய் தகப்பன் ஒதுக்கினாங்களோ, அதே தேசத்தில் எப்தாவை தேடி வந்தார்கள். காடிங்களை தேவன் மாறுதலாக மாற்றி கொடுத்தார். வாசிப்போம் நியாயதீபதிகள் 11:2 வசனம். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். உலகத்தில் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், ஒரு பட்டத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் கத்தர் பாருங்கன்னா, எந்த இடத்துல அந்த மகன் வெக்கப்பட்டு போனாரோ அதே இடத்துல கத்தர் மீண்டும் கொண்டு வருவார். அதே நியாயாதிபதிகள் 11:18 வாசிப்போம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். கீலேயாத்தின் மூப்பரோடு போனார். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். அவருக்கு விரோதமா எழும்பின எல்லா ஜனங்களையும் அவ யுத்தம் செய்து என்ன செய்த ஜெயித்தார் எப்தா. ஒருவேளை நீங்க ஏதாவது தவறு செய்திருக்கலாம், உங்களை குற்றவாளி சுமந்திருக்கலாம், உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா, சமுதாயம் உங்க தள்ளி வச்சிருக்குதா, ஊர் உங்க தள்ளி வச்சிருக்குதா, குடும்பம் உங்க தள்ளி வச்சிருக்கிறாங்களா, நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட மண்டாடுங்க. எங்க வெக்கப்பட்டு போனாரோ அதே தேசத்துல எப்தாவை உயர்த்தி அந்த ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் உயர்த்தி வைத்தார். அற்பமா எண்ணப்பட்ட உன் வாழ்விலும் ஆச்சரியமாக தேவன் செய்து முடிப்பார். ஆண்ட சொல்ல, உன் நினைவு என் நினைவு இல்லை. அதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக அவங்க நினைக்கிறாங்களா, வேஸ்ட்டு புரோஜனம் இல்லாதவன், இவன் மக்கு படிப்பறிவு இல்லாதவன், இவன் வேஸ்ட்டு,
ஒருவேளை சமுதாயங்களை ஒதுக்கலாம். தேவனை யார் தேடி போவாதீங்களா? திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் விதவிகளையும் விசாரிக்க போவார். நிச்சயமா சொல்றேன், இதை பார்த்து கொண்டுக்கோங்க. ஒருவேளை சமுதாயம் ஜனங்கள் உங்களை ஒதுக்கியிருந்தாலும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அற்பமா எண்ணப்பட்ட உன்வாழும் ஆச்சரியமா கத்தர் இன்றைக்கு அவர் செய்து முடிப்பார். கண்கள் படி நம்ம ஜெபிப்போம். அன்பு பல்லதி பிதாவே, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே தோல்வியான ஒரு மனிதனை பார்த்தோம், சமுதாயம் புறம்பு தள்ளப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தோம். அவன் மிகுந்த தோப்பின்ற தேசத்துக்கு போய் ஒரு பராக்கிரமசாலியாக வந்தான். அதே தேசத்துல அந்த அவளுக்கு யுத்தம் செய்யும் போது அந்த ஜனங்க கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் முறியடித்து அந்த இடத்துல அவன் வீணின்ற தள்ள இடத்துல ஒரு தலைவனாய் உயர்த்தி வைத்தீர். அதே போல என் பிள்ளைகள் எங்கெல்லாம் வெக்கப்பட்டு போனாங்களோ அவன் தலை உயர்த்துவீங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.